தொழில் செய்வதற்கு தகுதி தேவை என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அவருக்கு அவர் இவர் ஏதோ செய்தார் அவர் ஏதோ செய்தார் 5 லட்சம் போயிடுச்சுன்றார் அப்ப 5 15 20 லட்சம் மூலதனம் போட்டு 5 லட்சம் ஒரு வருஷத்துல முடிஞ்சிரும் இன்ன 2 3 வருஷம் கூட சுத்தமா போடும் இல்ல இது இன்னொரு பிரச்சனை இருக்கு அவர் வாங்கிய கடன் பூரா இவர் கொடுக்க வேண்டிய இருக்கு என்ன சொன்னார் அவர் தெரிந்த எனத்தோடு இவன் இந்த தொழில் செய்வதற்கு தகுதி இருக்கா இவன் செய்வானா என்று ஆராய்ந்து பார்த்து தெரிந்த இனம் ஒரு தொழில் அல்லது நிர்வாகம் ஒரு இயக்கம் அல்லது தன்மைகள் அது நாட்டின் தன்மைகள் இது அரசியல் ஒரு சே ஒரு 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 போருக்கு ஒரு படையெடுக்க முற்பட்டால் படையெடுத்து படையெடுத்து படையெடுக்க முற்பட்ட ஒரு நாட்டு மீது படையெடுக்கணும் முற்பட்டால் அந்த நாட்டில் இப்போது நிலைமை என்ன என் நாடு பரிகாலம் இப்போது அது வறட்சி பனிகாலம் அல்லது வறட்சி மழைக்காலமாக இருந்தால் இந்த காலத்தில் ஆகாது இந்த காலத்தை முயற்சித்தால் ஒரு சிலருக்கு மழை தாங்க முடியாது மழை தாங்க முடியாமல் ஜுரம் வரும் பனிகாலம் அப்படிதான் அது பற்றி ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேணுமென்றால் காலம் தெரிந்திருக்க வேண்டும் இடம் தெரிந்திருக்க வேண்டும் சூழ்நிலை தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து நின்று செய்வார்க்குன்னா அப்போ ஒரு நாடு படையெடுப்புக்கு முன்னே அது படை எங்கு எந்த அளவுக்கு செல்ல வேண்டும் அது அவர்களுக்கு உணவு என்ன படையெடுப்புக்கு முன்னே படைக்கு தேவையான உணவு என்னென்ன செய்யலாம் உணவின் அடிப்படையான படை எத்தனை வீரம் வந்து என்ன செய்யும் உடம்பு ரெண்டு நாள் மூன்று நாள் பட்டையாக இருந்தால் என்ன செய்ய முடியும் எவனே எப்படியோ போடான்னு போடுவான் இப்போ தெரிந்த இனத்தோடு ஒரு படையெடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு நாடு சீர்திருத்தம் வந்தாலும் சரி அது நாட்டில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நன்கு பயிற்சி உள்ள ஒரு நிர்வாகம் வேண்டும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து நின்று செய்வார் தானும் அறிந்து செய்ய வேண்டும் தேர்ந்து நின்று செய்வார்க்கு அரும்பொருள் யாதுண்டும் என்ன அவங்க பெற முடியாத நல்ல பயிற்சி உள்ள மக்கள் தானும் சிறந்த அறிவாளி இப்படி திட்டமிட்டு செய்தால் கிடைக்காத பொருளாக இருக்க முடியும் எல்லா பொருளும் அவனுக்கு கிடைக்கும்னா இவரெல்லாம் வள்ளுவனுடைய பொருளாதார திட்டம் அவர் செயல்படணும் எல்லாரும் திடீர்னு ஒரு காரியம் செய்யக்கூடாது ஒரு நம்பி உடனே ஒரு காரியம் இதனை இதனால் உன் முடிக்க என்றாய்ந்து அதனை அவன் கண்ணு விடலாம் எந்த செயலுக்கும் ஒரு தகுதி இருக்கு அவர் ஒரு தகுதி அறிந்து அந்த காரியத்தை செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வரும்னு சொல்லிடுவான் இது ரெண்டாவது குறை அவதான் மூன்றாவது குறை நம்ம முன்னே பேசி வந்தோம் ஆக்கம் கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்காரறிவுடையார் ஆக்கம் கருதி முதலிலக்கும் பின்னே இன்னது விளையும் 10 வீடு கட்டினா வீட்டுக்கு 2000 ரூபா லாபம் வரும் வீட்டுக்கு 2000 ரூபா வாடகை தருவான் வீட்டுக்கு 2000 1000 ரூபா நல்ல வீடாக்கு 2000 பத்து வீட்டுக்கு 20000 வாடகை நினச்சிருப்பான் நினச்சி கடை வாங்கி வீடு கட்டுவான் அவன் வீடும் வாடகையும் தர மாட்டான் வாடகையும் தர மாட்டான் வீட்டுக்கு காலி செய்ய மாட்டான் என்ன சுருக்கமாக சொன்னால் ஜன்னலாம் பேத்து விற்று போடுவான் இவன் வீடு கடை வாங்கி அல்லல் போட்டு நகராட்சி பிரச்சனையாக இது பிரச்சனையாக எல்லா இதுவும் பிரச்சனையெல்லாம் முடித்து தண்ணி பிரச்சனைலாம் வந்து எல்லாம் சேர்த்து 20 வீடு 10 வீடை கட்டியிருப்பான் வீடு கட்டி வீடை வாடகை இருப்பவன் வீடு வாடகை தர மாட்டான் வீடும் காலிக மாட்டான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்